அதிமுக மாநாட்டில் பங்கேற்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரங்கள். நிச்சயமாக நந்தா, அதாவது அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடானது இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு இதற்கான வேலைகளானது கடந்த ஒரு மாதமாக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தலைமையில் நடைபெற்று வந்தது. மதுரை வளையங்குளம் அருகே உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய வகையில் இந்த மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேடையில் மட்டும் நிர்வாகிகள் அமர்வதற்காக 60,000 சதுரடி பரப்பளவில் சிமெண்ட் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டு அதற்கு மேலாக பாதுகாப்பாக இருக்கும் வண்ணம் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேடையில் இரட்டைகளை குறிக்கும் வண்ணம் எல்இடி விளக்குகள் வைக்கப்பட்டு அதாவது அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களின் படங்கள் வந்து எல்இடி திரையில் பதிக்கப்பட்டுள்ளன. அதாவது இன்று காலை வந்து மாநாட்டில் பங்கேற்பதற்காக தனியார் உணவு விடுதியிலிருந்து சாலை மார்க்கமாக வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் வந்து மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தனர். உற்சாக குரல் எழுப்பி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தினர். தொடர்ந்து மாநாட்டு திடல் முன் வைக்கப்பட்டிருந்த 51 அடி உயர கொடிக்கம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி கழக கொடியேற்றி இந்த மாநாட்டை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் உள்ள அதிமுக வரலாற்று சாதனைகள் மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் நிர்வாகிகளுக்கு வந்து பொற்கிளியை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற கலைநிகழ்ச்சியை கண்டு ரசித்த எடப்பாடி பழனிசாமி பின்னர் தனியார் காட்டேஜில் சென்று தங்கிவிட்டு மாலை 4 மணி அளவில் காட்டேஜில் இருந்து மாநாடு நடைபெறும் இடத்திற்கு சாலை மார்க்கமாக புறப்பட்டு வந்தார். சாலையில் இருமரங்களில் நின்ற தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு எடப்பாடி பழனிசாமி சாலை மார்க்கமாக வந்திருந்தார். மாநாட்டு தேர்தலில் நுழையும் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஹெலிகாப்டர் மூலம் 600 கிலோ எடை கொண்ட ரோஜா பூக்கள் தூவப்பட்டது. இதனால் தொண்டர்கள் அனைவரும் உற்சாக குரல் எழுப்பினர். தொண்டர்களின் உற்சாக குரலோடு மாநாட்டு பந்தலுக்குள் சென்றார் திரு எடப்பாடி பழனிசாமி. மாநாட்டு மேடையில் வைக்கப்பட்டிருந்த அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேடையில் நின்றவாறே தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். எடப்பாடி பழனிசாமி கையசத்தை தொடர்ந்து தொண்டர்கள் அனைவரும் உற்சாக குரல் அளிக்க எடப்பாடி பழனிசாமி வாழ்க என்ற கோஷங்களுடன் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் மாநாட்டு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார். இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து உரையாற்ற உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாக அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களிடையே உரையாற்ற இருக்கிறார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நேற்று முதலே வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இப்பகுதியில் வந்து குவிந்துள்ளனர். இவர்களுக்கான உணவு வசதி, தண்ணீர் வசதி, அடிப்படை வசதியான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டை ஒட்டிய திருமங்கலம், கப்பலூர் மற்றும் மதுரை வழியாக செல்லக்கூடிய சாலையும் அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி வழியாக செல்லக்கூடிய சாலையிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு மாநாட்டுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. இதனால் ஏராளமான வாகனங்கள் அதிமுக மாநாட்டுக்கு வந்ததால் சாலையை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொண்டர்களின் உற்சாக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி மாலை 6 மணி அளவில் சிறப்புரையாற்ற உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நந்தா, மீண்டும் மாநாட்டு பந்தலுக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் மாநாட்டு உரை நிகழ்த்த இருக்கிறார். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.